வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிற பிரைம் டாக்கீஸ், நான் உங்க பிரைம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்வல் சினிமாடிக் யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா படங்களையும் பாத்தீங்கன்னா நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வரிசையில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அயன்மேன் 1 படத்தையும் இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தையும் பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்கோம். மறக்காம டைமில் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம அயன்மேன் 2 படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிஸியாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோனி ஸ்டார்க்கும் பெப்பரும் டோனி ஸ்டார்க் லேபில் பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹாலோகிராம்ஸ் கிரியேட் ஆகும். அதில் ஒரு ஹாலோகிராமில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் ஆர்மர் அப்படின்ற பேர் இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிருக்க படிக்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ரேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் ஒரு ஆர்மர் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, சேஃப்டி பர்பஸ்க்காக. அந்த ஆர்மருக்கான டிசைன் தான் அந்த ஹாலோகிராமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அநேகமாக அவர் அந்த ரேஸ் எடுத்து போகிறதுக்காக தான் அங்கே செக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு ஆர்மரையும் அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் இல்லையா, அந்த மாரி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன் நினைக்கிறேன். அந்த ஆர்மருக்கான ஒரு ஹிண்ட்டை நமக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்மர் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் எதர்ச்சியாக ஒரு பக்கம் அந்த சூட்கேஸை தூக்கி போடுவாங்க. ஆனால் கரெக்டாக போய் நம்ம டோனல் ஸ்டார் கால் இருக்க பக்கமே அதை நிற்கும். அது எப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இதனால கேள்வி இருக்குது, அது எதர்ச்சியாக நடந்திருக்கலாம் இல்லை படத்துக்காக வச்சிருக்கலாம், இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா அந்த சூட்கேஸோட ரெண்டு பக்கமுமே காலை வச்சு அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ண முடியும். அந்த சூட்கேஸ் ஓப்பன் ஆகக்குள்ள இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா காலை வைக்கிறதுக்குலாம் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ நம்ம பெப்பர் எந்த பக்கம் தூக்கி போட்டிருந்தாலுமே நம்ம டோனல் ஸ்டார் காலை அதை ஓப்பன் பண்ணிருக்க முடியும். ஸோ நம்ம டோனிஸ்டாக் எப்போவுமே ஒரு படி மேலே போய் தான் யூஸ் பண்ணுறது, இதில் கரெக்டாக இருக்கு இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வீடோ பற்றின விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிளாக் வீடோ கடைசி சீனில், அதாவது படத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேமர் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போய் அங்கே இருக்கிற எல்லா காட்சியும் அடிச்சு போட்டு ஈஸியாக யார் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி வழியை கரெக்டாக கண்டுபிடிச்சு போவாங்க இல்லையா. அது எப்படி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதில் என்ன கேள்வி இருக்குது? அவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், எல்லா இடமே அவங்களுக்கு கற்றுப்படியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. நம்ம டோனி ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பிளாக் வீடோ பார்த்தப்ப நம்ம பிளாக் வீடோ யார் அப்படின்னு சொல்லி அவர் டெஸ்க்கில் சர்ச் பண்ணிருப்பார் பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த இடத்துல நம்ம பிளாக் வீடோ பார்த்த டீடைல்ஸ் இருக்கக்குள்ள ஒரு இடத்துல ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹேமர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம பிளாக் வீடோ பார்த்தீங்கன்னா ஹேமர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்ட பிறகு தான் அவங்க ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் கடைசி ஃபைட்டில் போய் எல்லாரையும் அடிச்சு போட்டு ஈஸியாக வழியை கண்டுபிடிச்சி போயிருக்காங்க. இப்போ அடுத்த விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வீடோ பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கும் அதாவது நம்ம அயன்மேனும் ரோடியும் போகிறதுல ஃபைட் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஃபைட்ல இவங்க ரூஃபை உடச்சிட்டு கீழே விளக்குள்ள நம்ம பெப்பர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயத்தில் அப்படியே பதறி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பிளாக் வீடோ நோட் பண்ணுறது செஞ்சிருக்கோம், அவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அதாவது அவங்க ஒரு அசாசின் அப்படின்றத அவங்க மூவ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் பயப்படுவாங்க. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆபத்து வரப்போகுது அப்படின்னு செஞ்சுட்டு நம்ம பிளாக் வீடோ பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ மார்வல்ட் எனக்கு பிடிச்ச விஷயமே தான், ஒவ்வொரு கேரக்டரோட பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அந்த விஷயத்து தான் மார்வல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் 2 டெலிட்ட சீனில் இருக்குதுங்க. நம்ம டோனி ஸ்டார்க்கு ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்படி இருக்காது, அது ஒரு டெலிட்ட சீனோட கட் சீன் மட்டும் தான் நம்ம படத்தில் வச்சிருக்காங்க. அந்த டெலிட்ட சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் அவர் ஆர்மரை வச்சு டெமோ பார்த்துட்ருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் தான் ஒரு வார்த்தை சொல்வார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராஜெக்ட் பெகாசஸ் அப்புறம் ப்ராஜெக்ட் எக்ஸோடஸ் அப்புறம் ப்ராஜெக்ட் கொலாயத் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் சர்வீஸ் அப்படின்னு கேட்பாரு. அது என்ன பெகாசஸ் எக்ஸோடஸ் கொலாயத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெகாசிஸ் அப்படின்றது நம்ம கேப்டன் மார்வல் படத்தில் காமிச்சிருப்பாங்க, அதை நீங்கள் நல்லா கவனிச்சு தெரிஞ்சிருக்கோம். அதாவது லைட் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு இன்ஜினை பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் படத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு ஹிண்ட்டை நம்ம அயன்மேன் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸோடஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம எக்ஸ்மேன் மியூட்டன்ஸ் அவங்கள பற்றின ஒரு ரிசர்ச் தான் நம்ம ஷீல் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபைலுக்கு பேர் தான் எக்ஸோடஸ். அடுத்து கொலாயத் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் படத்தில் அந்த குவாண்டம் பற்றின ரிசர்ச் பேர் தான் அந்த கொலாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூச்சர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் 2 இவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் எதுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனெலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம அயன்மேன் கடைசியில் ஃபைட் பண்ணிட்டுருக்குள்ள ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு ரோபோ வந்து அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும். ஸோ அந்த இடத்துல அந்த பையன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி கையத்துக்கும், டக்குனு பின்னாடி வந்து நம்ம அயன்மேன் சுட்டுட்டு நைஸ் ஜாப் கீட் அப்படின்ட்டு போயிடுவார் இல்லையா. அந்த பையன் யார் அப்படின்னா நம்ம பீட்டர் பார்க்கர் தாங்க. ஆமாம், அஃபீஷியலாக நம்ம கெவின் ஃபேஜன் சொல்லியிருக்காரு, அந்த பையன் தான் பீட்டர் பார்க்கர், அதாவது ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேனை பார்த்தீங்கன்னா அயன்மேன் 2 காட்டிருக்கிறாங்க. கடைசியாக நம்ம நிக் ஃபியூரியோ அயன்மேன் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு நியூஸ் ஹாலோகிராம் போடும். இதை பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோ சொல்லியிருக்கேன், அதை கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். எஸ், நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தில் நம்ம ஹல்க் அட்டாக் பண்ண பிறகு அந்த இடத்துல ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதே நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க் பிரேக் டவுன் டீலே போட்டிருக்கேன், மறக்காம டைம் செக் பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு விஷயங்க, மார்வல் மாரி ஃபியூச்சர் படத்துக்கான ஈஸ்டர் எக்ஸ் கொடுக்கறதுக்கும் ஹிண்ட் கொடுக்கறதுக்கும் ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ மூலமாக அயன்மேன் 2 எனக்கு தெரிஞ்ச பல ஹிடன் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். இதில் வர பெரும்பாலான விஷயங்கள் நீங்கள் மற்ற வீடியோ பார்த்துருக்கலாம்.
பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் சில புது விஷயங்கள் நான் சொல்லிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம பிரைட் டேக்கேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை என் கூட சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் கூட நீங்கள் எப்போ நான் சேட் பண்ணலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம், பை பை.